அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 11வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 6ல் கவிதை பேழை திருச்சழல் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நுழைய முன் பகுதியை பார்த்துடலாம். திருச்சாழல் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கான இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மொழி விளையாட்டின் மூலமாக இறைவனுடைய பெருமையை பேசுகிற செயல் வகையை சேர்ந்தது தான் திருச்சாழல் அப்படிங்கிறது. அதாவது இறைவனை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் பேசுவாங்க, இறைவனை வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு பேசுவாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உரையாடல் தான். ஏன்னா யார் சிறுமைப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பெருமையாக அந்த சிறுமியாக கூட பெருமையாக மாற்றி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த பாடல். இதில் ஒரு பெண் இறைவனை பழிக்கிற மாதிரியும் இன்னொரு பெண் புகழ்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இந்த மாதிரி பாடல் தான் திருச்சாடல் அப்படிங்கிறது. இந்த வகையில் மாணிக்கவாசர் இறைவனுடைய பெருமையை தெரிவிக்கிற 20 பாடல்களை இந்த மாதிரி பாடியிருக்காரு. இந்த திருச்சாழல் பாடல் எழுதுனது யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். இதுவரைக்கும் நுழைவு முன் பகுதி முடிஞ்சிருக்கு. இப்போ நூல் வெளியே பார்த்துடலாம். திருவாசகம் அப்படிங்கிறது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பு தான் திருவாசகம் அப்படிங்கிறது. இதனை எழுதுனது யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் எழுதியிருக்காரு. சைவ சமயத்துடைய 12 திருமுறைகளில் 8வது திருமுறையாக வர்றது தான் திருவாசகம் அப்படிங்கிறது. இந்த திருவாசகத்தில் 51 பதிகங்கள் இருக்குது. இதில் மொத்தம் 658 பாடல்கள். இந்த 51 பதிகங்களையும் 658 பாடல்கள் அடங்கியிருக்கு. இந்த நூலில் 38 சிவத்தலங்களை பற்றி பாடப்பட்டிருக்கு. பக்தி சுவையும் மனத்தை உருக்க வைக்கிற தன்மையும் கொண்டது இந்த திருவாசக பாடல்கள். திருவாசகத்துக்கு உருகாதவங்க ஒரு வாசத்துக்கும் உருக மாட்டாங்க அப்படிங்கிறது முதுமொழி. திருச்சாழல் தில்லைக்கோவிலில் வந்து பாடப்பட்டது தான் திருச்சாழல் அப்படிங்கிறது. ஜியூ பாப் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. மாணிக்கவாசகர் சைவ சமய குருவர் நால்வரில் ஒருத்தர் தான் மாணிக்கவாசகர் அப்படின்றவர். இவர் வந்து திருவாதூரை சேர்ந்தவர். இவர் அரிமர்தன பாண்டியன்கிட்ட தலைமை அமைச்சராக வேலை பார்த்துருக்காரு. மாணிக்கவாசகர் இயற்ற நூல்களில் என்னென்ன அப்படின்னா திருவாசகம், திருக்கோவையார். இதுவரைக்கும் நூல்வெளி பார்த்தோம். நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். திருவாசகம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். திருவாசகம் அப்படிங்கிறது எந்த மாதிரி நூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பு தான் திருவாசகம் அப்படிங்கிறது. திருவாசகம் நூலை எழுதினது மாணிக்கவாசகர் பார்த்தோம் இல்லையா. சைவ சமயத்தில் 12 திருமுறைகளில் 8வது திருமுறையாக வர்றது தான் திருவாசகம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா திருவாசகம் அப்படிங்கிறது 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து 8வது திருமுறை. இந்த திருவாசகத்தில் எத்தனை திருப்பதிகங்கள் இருக்குது அப்படின்னா 51 திருப்பதிகங்கள் இந்த திருவாசகத்தில் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது 658 பாடல்கள் இருக்குது. இந்த திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது 658 பாடல்கள் இருக்குது. இந்த நூலில் 38 சிவத்தலங்களை பற்றி பாடப்பட்டிருக்கு. திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு வாசத்துக்கும் உருகார் அப்படின்றது பழமொழி. இது வந்து முதுமொழியும் கூட. திருச்சாழல் எந்த ஊரில் பாடப்பட்டது அப்படின்னா தில்லையில் இருக்கிற கோயிலில் பாடப்பட்டது. சிவன் கோயிலில் தில்லை அப்படிங்கிற சிதம்பரத்தை குறிக்கும். இந்த தில்லையில் இருக்கிற கோவிலில் இந்த திருச்சாழல் பாடப்பட்டது. ஜியூபோக் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. மாணிக்கவாசகர் வந்து சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருத்தர். இந்த மாணிக்கவாசகர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திருவாத ஊரை சேர்ந்தவர் தான் மாணிக்கவாசகர். இந்த மாணிக்கவாசகர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியன் அவர்கிட்ட தான் வந்து தலைமை அமைச்சராக இவர் வந்து வேலை பார்த்தாரு. மாணிக்கவாசகர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னும் பொழுது திருவாசகம், திருக்கோவையார். இதுவரைக்கும் நூல்வெளி, நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். பாடலை ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கோயில் சுடுகாடு கொம்புளித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடனும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ.
கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெடுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்த்தான் என்னேடி ஆளாலம் உண்டினலேன் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாடலோ. தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயனை ஆனந்த வெள்ளத் தழுத்துவித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளம் தழுத்துவித்த திருவடிகள் வானோந்து தேவர்கட்கோர் வான் பொருட்கான் சாழலோ. இது எழுதினது மாணிக்கவாசகர். பாடலுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். கோயில் சுடுகாடு கொங்குளித்தோல் நல்லாடை, அதாவது கோயில் சுடுகாடாகவும் கொல் புலித்தோல் கொல்லுகின்ற புள்ளி தோலை ஆடையாகவும் அணிந்த உன்னுடைய இறைவன் தாயுமிலே தந்தையுமிலே தான் தனியன் காணேடி. அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் தனியாக இருக்கான் உன்னுடைய தலைவன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறா. இது வந்து ரெண்டு பெண்கள் பேசிக்கிற மாதிரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய தலைவன் உயர்ந்தவன் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பெண் வந்து தாழ்ந்தவன் அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடிய ஒரு உடையாள் தான் இது. முதல் பெண் சொல்கிறா, தாழ்த்தி சொல்கிறா. அடுத்த ரெண்டாவது பெண் சொல்கிறா, தாயுமிலே தந்தையிலே தான் தனேன் ஆயிடினும், அம்மா அப்பா தாயிலே தந்தையிலும் அம்மா அப்பா இல்லாத தனியால் இருந்தால் கூட காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோம். காயில் அப்படின்னா வெகுண்டெழுந்து கோபம் கொண்டு அப்படி அர்த்தம். அதாவது தீயவை நடந்தால் இந்த உலகத்தில் வெகுண்டெழுந்து அந்த தீயத்தை எல்லாமே தூள் தூளாக பண்ணிடுவான் என்னுடைய தலைவன் கற்பொடிகான் அப்படின்னா தூள் தூளாக மாற்றிடுவான். இது வந்து முதல் பேரா முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது பேரா பார்க்கலாம். கோலாலமாகி குரல் கடல்வாய் அன்றெழுந்த, அதாவது ஆர்பரித்து கொண்டு வருகின்ற கடலில் அன்றெழுந்த ஆளாலம் விஷம், கடலில் பார்க்கடலை கடந்த பொழுது விஷம் வந்தது இல்லையா, அந்த விஷத்தை உண்டான் அவன் சதுர்த்தான் என்னேடி. அவன் வந்து அந்த பார்க்கடலை கடந்தெடுத்த பொழுது வந்த அமுது அப்படிங்கிற விஷத்தை, ஆளாலம் அப்படிங்கிற விஷத்தை அவன் வந்து உண்டான். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்குறா. அதுக்கு ஆளாலம் உண்டலனேன் அன் அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர்கான் சாழலோ. அதாவது அந்த நஞ்சு, ஆளாலம் அப்படிங்கிற நஞ்சு இறைவன் அதாவது சிவபெருமான் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் அன்றிருந்த தேவர்கள் எல்லாமே, அயன் அப்படின்னா பிரம்மன், மால் அப்படின்னா விஷ்ணு, இந்த மாதிரி தேவர்கள் எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு இறந்து போயிருப்பாங்க. தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை, தான் அந்தம் இல்லைன்னா கூட தன்னை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத் தழுத்துவித்தான் காணேடி. தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாமே ஆனந்தது கொடுத்தா அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனந்த வெள்ளம் தழுத்துவித்த திருவடிகள் வானூந்து தேவர்கட்கோல் வான் பொருள்கான் சாழலோ. இவர்களுக்கெல்லாம் இறைவனாக இறைவன் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை மாணிக்கவாசகர் முடிச்சிருக்காரு. இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். காயில் அப்படின்னா வெகுண்டால் அர்த்தம், அந்தம் அப்படிங்கிறது முடிவு, அயன் அப்படின்னா பிரம்மன், மால் அப்படின்னா விஷ்ணு. சில நேரம் வந்து அயன் அப்படின்னா என்ன, மால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெட் டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி இந்த இல்லைன்னா இந்த 12th 11th கூட ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் இதிலெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆளாலம் அப்படிங்கிறது நஞ்சு. இதோட சொல்லும் பொருளும் முடிஞ்சது. பாடலுடைய பொருளை பார்த்துடலாம். முதல்ல இருக்கிற பெண் சொல்கிறா, சுடுகாட்டை கோயிலாகவும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்ட உங்களுடைய தலைவனுக்கு தாயும் தந்தையும் கிடையாது, இத்தன்மையவன் உன்னுடைய கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு இரண்டாவது பெண் பதில் சொல்கிறா, எங்கள் கடவுளுக்கு தாயும் தந்தையும் இல்லைன்னா கூட அவர் வந்து சினத்தால், அதாவது இந்த கோபத்தால் தீய செயல்கள் யார் செஞ்சாலும் அது எல்லாத்தையுமே அழிச்சிருவான், தூள் தூளாக பண்ணிடுவான், மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து முதல் பெண் கேட்குறா, அந்த காலத்தில் பால் கடலை கடைந்தப்ப உண்டாக்கிய நஞ்சை சிவன் உண்டான், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பெண் இரண்டாவது பெண் சொல்கிறான், அந்த நஞ்சை இறைவன் உண்டிருக்க விட்டால், அதாவது இறைவன் சாப்பிடலை அந்த நஞ்சு அப்படின்னு சொன்னால் விஷ்ணு பிரம்மன் இந்த மாதிரியான தேவர்கள் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இறந்துட்டு இருப்பாங்க, அதனால தான் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கடுத்து முதல் பெண் கேட்குறா,
தான் முடிவு இல்லாதவனாக இருந்தும் அவனை அடைந்த என்னை ஆனந்த வெள்ளத்தில் அழுந்த செய்தானே, இது என்ன புதுமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ரெண்டாவது பெண் சொல்கிறா, உன்னை ஆனந்த வெள்ளத்தில் அழுந்த செய்த திருவடிகள் தேவர்களுக்கும் மேன்மையான ஒரு பொருள் அப்படின்றது. உன்னை வந்து மகிழ்ச்சி அடைய செஞ்சுருக்கா எங்களோட தலைவன், இது வந்து எப்படிப்பட்டது, தேவர்களுக்கும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ரெண்டாவது பெண் சொல்லி சொல்கிறா. அடுத்த இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். சுடுகாடு, கொம்புலி, குறைகடல், இது எல்லாமே வினைத்தொகைகள். மூன்று காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வரது எல்லாமே வினைத்தொகையில் வந்துடும். சுடுகாடு அப்படிங்கிறது சுடுகின்ற காடு, சுடப்பட்ட காடு, சுடுகின்ற காடு எல்லாமே வந்துடும். அதே மாதிரி கொல் புலி அந்த மாதிரி தான், குறைக்கடல் அந்த மாதிரி தான். அடுத்து நல்லாடை. நல்லாடை அப்படின்றது ஒரு பண்பை பற்றி சொல்கிறது நல்லாடை அப்படிங்கிறது. இதை இன்னும் ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிரிக்கும் பொழுது மை வந்ததுன்னா அது வந்து பண்பு தொகையில் வந்துடும். இப்போ நல்லாடை, நல்லாடை அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம், நன்மை கூட்டல் ஆடை அப்படின்னு பிரிப்போம். அப்போ பிரிக்கும் பொழுது மை வந்து வர்றதுனால இது வந்து பண்பு தொகை. அதுக்கடுத்து உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்கலாம். உண்டான், உண்டான் இது எப்படி வந்து உறுப்பிலக்கணம் பிரிக்கிறது, உன் கூட்டல், இட்டு கூட்டல், ஆண் இந்த மாதிரி பிரிப்போம். உண் அப்படிங்கிறது பகுதி, இட்டு அப்படிங்கிறது உண்டான் இல்லையா, அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான், அதனால் அந்த இட்டு வந்து இறந்த கால இடங்களே வந்துடும். ஆண் அப்படிங்கிறது உண்டான், ஆண் தான் அதை சாப்பிட்ருக்கான். அப்போது ஆண் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி, சாப்பிட்டு முடிச்சிட்டான். அடுத்த புணர்ச்சி விதி பார்க்கலாம். கற்பொடி, கற்பொடி எப்படி பிரிக்கிறது, கல் கூட்டல் பொடி அப்படின்னு பிரிக்கிறோம். லை வேற்றுமையில் வலி வரின், ராடவும் மாறுறது இது. அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறது இல்லையா, இதில் வந்து சாழல் அப்படின்னா என்ன அதை பற்றி தான் கொடுத்துருக்கான். சாழல் அப்படிங்கிறது பெண்கள் விளையாடுகின்ற ஒரு வகையான விளையாட்டு தான் சாழல் அப்படிங்கிறது. ஒருத்தி வந்து க்வெஸ்சன் கேட்பா, இன்னொரு பெண் வந்து அதை விடை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இறைவனுடைய செயல்களையும் அதனால் இருக்கிற உண்மைகளையும் விளக்கிறது திருச்சாளருடைய வடிவம் அப்படிங்கிறது. திருமங்கை ஆழ்வாரும் தம்முடைய தமது பெரிய திருமொழியில் இதே வடிவத்தை பயன்படுத்தியிருக்கா. யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் பயன்படுத்தியிருக்காங்க. மக்கள் வழக்கில் ஒருத்தர் விடுகதை சொல்லியும் அதற்கு மற்றவர் விடை கூறியும் விளையாடுறது தான் இன்றைக்கு வழக்கில் இருக்கிற ஒரு செயல். அடுத்து உலக அனைத்தும், இது வந்து எப்படி பிரிக்கிறது, உலகு கூட்டல் அனைத்தும் எப்படி பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும், உலக கூட்டல் அனைத்தும், உலக அனைத்தும் இருக்கு இல்லையா, உயிர்வரின் உக்குரல், இக்கு கூட்டல் ஆ, கூ லாஸ்டில் உலகில் வந்து கூ இருக்கு இல்லையா, அடுத்து வார்த்தையில் ஆ இருக்குது. அப்போது கூ கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ, கூ அந்த மாதிரி பிரியுது இல்லையா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உலகனைத்தும். அடுத்து திருவடியை பற்றி பார்க்கலாம். திருவடி எப்படி பிரிக்கிறது, திரு கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கணும். ஏனை உயிர் வழி ஒவ்வும் திரு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ அடி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தான். இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது பாடத்துலேருந்து பார்க்கலாம். நன்றி.